பிரபாதம் அவர்களை பற்றிய ஒரு உண்மை அறிவிப்பினை ஈழத்துக்கவிஞன் நம்முடைய காசி ஆனந்தன் அவர்கள் முன்னிலையில் மற்றும் பல்வேறு தலைவர்கள் முன்னிலையில் நான் இங்கே அறிவித்ததில் மகிழ்ச்சி சர்வதேச சூழலும் ராஜபக்சே அளவுக்கு விடுத்திருக்க சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழக தேசிய தலைவர் அவர்கள் வெளிப்படுவதற்கான உகந்த சூழ்நிலையை தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகிறேன். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஊகங்களுக்கும் ஐயங்களுக்கும் செய்தி உறுதியாக முற்றுப்புள்ளியை உரைக்கும் என்று நம்புகிறேன். தமிழக மக்களின் விருதுக்கான திட்டத்தை அவர் விரைவில் அறிவிக்க இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழக மக்களும் உலக தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று அவருக்கு முழுமையான ஆதரவை அளிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். விடுதலைப்புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் தங்கள் நன்றி காவலுகிற அவர்கள் அனுமதிக்கவில்லை. இந்தியாவின் எதிரான நாடுகள் எதுவாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் அவர்களிடம் எத்தகைய உதவியையும் பெறுவதில்லை என்பதில் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். இப்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்தியாவுக்கு எதிரான தரமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது. இந்து மாக்கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து அதனை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய அரசை வேண்டிக் கொள்கிறோம். இந்த முக்கியமான காலகட்டத்தில் தமிழக அரசும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழக மக்களும் ஒன்றுபட்டு நின்று தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு துணை நிற்குமாறு வேண்டிக் கொள்கிறோம்.